தர்ஷன் ஃபேன்ஸுக்கு நான் சொல்ல வேண்டிய விஷயம் ஒன்று தான். நீங்கள் தர்ஷனை லவ் பண்ணுறது ரொம்ப சந்தோஷமான விஷயம். அவங்களுக்கு நீங்கள் கொடுத்த அன்பு, சப்போர்ட், அவங்கள நீங்கள் வந்து ஒரு ஹீரோவாக, ஒரு வின்னராக பார்க்குறது எல்லாம் பார்த்தா ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அவங்க ஃபேமிலி ரொம்ப சந்தோஷப்பட்டிருக்காங்க. அதுக்கு அடுத்தது நான் தான் ஹாப்பியஸ்டாக இருக்கேன். அதை அப்படியே மெயின்டைன் பண்ணுங்கள். பட் ஒரே ஒரு ரிக்வெஸ்ட் என்னென்னா, அவங்கள லவ் பண்ணுறதுக்காக என்ன டவுன்கிரேட் பண்ணி, டிகிரேட் பண்ணி, க்ரிட்டிசைஸ் பண்ணி, ரொம்ப கேவலமான ஒரு கமெண்ட்ஸ் எல்லாம் போட்டு, உங்களுக்கே தெரியும் நீங்கள் என்ன மாதிரி கமெண்ட்ஸ் போட்டிருக்கீங்கன்னு. நான் யாரையும் ஸ்பெசிஃபிக்காக சொல்லலை. ஜென்ரலாக ஒரு 90% எனக்கு வந்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் சம்மந்தமே இல்லாமல் தர்ஷன் பற்றியே பேசலைனாலும் எனக்கு வந்து 90% நெகட்டிவாக தான் வந்துட்டுருக்கு எல்லா போஸ்ட்ஸும். ஸோ இதெல்லாம் என் மைண்டில், ஐ ஆம் அ நார்மல் ஹியூமன் பீயிங், என் மைண்டில் அது எப்போவுமே ஒரு நெகட்டிவாக க்ரியேட் ஆகிட்டே இருக்குது. ஸோ அது மட்டும் பண்ணாதீங்க. மற்றபடி எனக்கு ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் நேற்று போட்ட வீடியோஸ்னால யாருக்காவது ஹர்ட் ஆயிருந்தா ஐ எம் ரியலி வெரி சாரி. தர்ஷன் தர்ஷனுக்கு சப்போர்ட்டிவாக தான் நான் இருந்திருக்கேன். இது என் ஃப்ரெண்ட்ஸுக்கு தெரியும், அண்ட் அவங்களோட ஃபேன்ஸுக்கு கூட தெரியும். பிகாஸ் அவங்களோட க்ளோஸ்லி நான் இன்ட்ராக்ட் பண்ணியிருக்கேன் நிறைய விஷயத்தில், அவங்கள ப்ரமோஷன் பண்ணுற விஷயத்தில் எல்லாம். ஸோ இன்னைக்கு அதெல்லாம் செஞ்சதுக்கப்புறம் அவங்களோட பிரதர் எனக்கு வந்து, நீங்கள் பண்ணுறது இன்டர்வியூனால தான் அவங்களுக்கு உள்ளே கெட்டு பேர் வருது, அதனால தான் அவங்களுக்கு வின் பண்ணுற சான்சஸ் போயிடும் அப்படின்னு சொல்லும்போது எனக்கு அதை அக்செப்ட் பண்ண முடியல. அந்த ஒரு விஷயந்தான் என்னை ரொம்ப பாதிச்சது. அது கிளாரிஃபை பண்ணுறது என்னோட எனக்காக நான் செய்கிற ஒரு டியூட்டியாக நான் வந்து அந்த வீடியோஸ் போட்டேன். ஆமாம், எனக்கு அதில் நிறைய எமோஷ்னல் பிரேக் டவுன் ஆயிடுச்சு. அண்ட் நான் நேற்று சொன்னது, நான் தர்ஷன் லைஃப்பில் இருக்க மாட்டேன்னு சொல்கிறதும் நான் என்னன்னு நீங்கள் கேட்டுகிட்டே இருப்பீங்க. எஸ், வி வர் இன் அ பியூட்டிஃபுல் ரிலேஷன்ஷிப். நம்ம ரெண்டு பேரும் பாய் ஃப்ரெண்ட், கேர்ள் ஃப்ரெண்ட்.